இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்து சட்டங்களையும் இப்பொழுது அவர் நமக்கு கொடுக்கின்ற புதிய திட்டங்களையும் விவரித்து கொண்டிருக்கிற பகுதியில் இன்றைக்கு தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டுங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒரு கல் தொலை உங்களை வர கட்டாயப்படுத்துகிறவனோடு இரண்டு கல் தொலை நடங்கள். கேட்கிற எவனுக்கும் கொடுங்கள், முகம் கோணாது கொடுங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு என்ன விதமான நடத்தையை சுட்டி காட்டுகின்றன? பதிலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம், பர்ம வைராக்கியத்தோடு வாழ வேண்டாம், அன்புடன் வாழுங்கள், எல்லாரையும் நேசியுங்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நமக்கு பதிலுக்கு பதில் எதை செய்ய வேண்டுமென்றால், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு என்றதை விட பதிலுக்கு பதில் எதை செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுவதைப் போல மறு கன்னத்தை காட்டுவது எதை குறிக்கிறது? ஒருவனுக்கு ஒருவன் நமக்கு சிறிய அளவிலே நன்மை செய்தால் மிக பெரிய அளவிலே நன்மை செய்வோம். அவர்கள் கொடுப்பது கையளவு என்றால் நாம் கொடுப்பது ஒரு முரம் அளவு, ஒரு சுளகு அளவு, ஒரு கூடை அளவு என்று இருக்கட்டும். டூ த மேக்சிமம் டு த நெய்பர், டூ த மேக்சிமம் டு த நெக்ஸ்ட் மேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் கடவுளும் நமக்கு கொடுக்கிறார் என்று மறைநூல் சொல்லுவதை பார்க்கிறோம். 6:37-8 வசனங்களிலே லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். அது எதை குறிக்கிறது? அதே அளவு அல்ல, நாம் கொடுப்பது கையளவு என்றால் கடவுள் கொடுப்பது ஒரு கூடை அளவு. கூரையை பொத்து கொண்டு கொட்டுகின்ற கடவுளுடைய அளவை பற்றி அது குறிப்பிடுகிறது. அதைத்தான் அடுத்த வரியிலே நாம் பார்ப்போம். 38வது வார்த்தையிலே, அன்பானவர்களே, மடியில் சரிந்து விழும்படி கொட்டுவார்கள், மடியில் சரிந்து விழும்படி கொட்டுவார்கள். நாம் யாருக்கும் மடியில் சரிந்து விழும்படி கொட்டுவதில்லை, அளந்து கொடுக்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு கடவுள் எப்படி அன்பு செய்கிறார்? தன்னுடைய சொந்த மகனையே கொடுக்கிறார். 8:32 ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே வாசிக்கிறோம், சொந்த மகனையே கொடுத்திருக்கிறார் என்றால் இன்னும் எதைத்தான் செய்ய மாட்டார். நாமும் ஆண்டவரை பிரதிபலிப்போம். தந்தை கடவுளைப் போல நிறைவுள்ளவராக அவர் இருப்பதைப் போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். தட் இஸ் த சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் வி ஹாவ் டு ஷோ இன் த கம்யூனிட்டி ஆஸ் எ கிறிஸ்டியன். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, பேரிரக்கத்தின் ஊற்றான எங்கள் கடவுளே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் விசால இதயத்தோடு வாழுகின்ற பண்பை, ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. கொடுப்பதில் நாங்கள் இன்பம் பெற கற்றுக் கொடுத்தரல், பெறுவதில் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் கொடுப்பதனால்தான் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அந்த இன்பத்தை, சுகத்தை எங்களுக்கு தாரும், அந்த அனுபவத்தை தாரும், எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.